Hi friends, welcome to Krishi's Corner. இனிக்கு நம்ம பாக்கப் போற ரெசிப்பி Chowchow Payasam. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிப்பி. அதோட ரொம்பவே ஹெல்த்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கிற ஒரு ரெசிபி. யூஸ்வலா Chowchow எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்காது, பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க. பட் இந்த பாயசம் நீங்க பண்ணீங்கன்னா குழந்தைங்களும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை எப்படி பண்றது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். Chowchow பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், பொடியாக நறுக்கிய Chowchow வந்து 1 கப் எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு சுகர், 1/2 கப் பால், அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பும் நெய்யும். இப்போ இந்த Chowchow-ல பாதி அளவுக்கு பால் விட்டு அதை குக்கரில் வச்சு அதை வேக விட்டுருங்க. 3 விசில் வர வரைக்கும் அது வேகட்டும், அதுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இப்போ இந்த Chowchow வெந்துருச்சு. ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சௌசவையும் மீதி பாலையும் சேர்த்து வேக விட்டுறலாம். இப்போ இந்த இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பால். இப்போ சுகரை ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இது மறுபடியும் கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா பால் வத்திருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் 7 கப் பொடி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க. நான் ரோஸ் எசன்ஸ் தான் ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதை இறக்கிடலாம். தட்ஸ் இட், நம்மளோட இந்த Chowchow பாயாசம் இப்போ ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரெடி ஆயிருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட ரெசிபீஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.